வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வில்லா வந்து 25 lakhs பட்ஜெட் தான், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் வந்து நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், நான் ஃபுல்லாகவே வார்ம் எல்லோ லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ நான். ஸோ அதனால் கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்கும், கீழெல்லாம் சின்ன சின்ன வேலைலாம் போயிடுது. ஸோ அதை அப்படியே எடுத்தேன் நான். ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் டோர். ஸோ மெயின் டோரை நான் எப்பவுமே வந்து டேக் வுட் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் எப்பவுமே போடுவேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து ஹால் வித் டைனிங் மாதிரி. ஸோ இந்த ஏரியா ஃபில்லர் ஸ்லாப். இந்த ஃபில்லர் ஸ்லாப் வந்து நான் யூனிக்காக பண்ணுறது நான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஏரியா வந்து ஹால் ஏரியா, அந்த டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து 8x மாடல். ஸோ 25 lakhs double 8 பண்ண முடியுமா? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம், நாங்கள் சரி ஓரளவுக்கு நல்லா அழகாக பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சரில் பண்ணி புது டிசைன் பண்ணணும் சொல்லிட்டு பண்ணோம் ஃபுல்லாகவே. இந்த இது வந்து எஸ்எஸ் வித் கிளாஸு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குற மாடல் நல்லாயிருக்கும். ஸோ அதை மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எப்பவுமே ஹாலுக்கு வந்து இந்த மாதிரி கலர் தான் நான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டார்க் ஃபேடும் லைட் ஃபேடும் சேரமும் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இந்த ஏரியா பார்க்குறது வந்து பூஜை ஏரியா. பூஜை ஏரியாவுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் நான். ஆரஞ்சு கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பெட்ரூமு. பெட்ரூம் சைஸ் வந்து 10x13. ஸோ மேக்ஸிமம் பெயிண்டிங் எதுவுமே நான் கிளைண்ட்டை செலக்ட் பண்ண விட மாட்டேன், ஏன்னா மேக்ஸிமம் நாங்களே கொஞ்சம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவோம். நான் ஆர்கிடெக்சர் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் அவங்களோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இந்த டாலைட்டு வந்து அதே மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்டிஃபை டைல்ஸு. ஸோ 1x2 போட்டிருக்கேன் நான். இந்த ஏரியா வந்து 6x5 இருக்கும், ஓகேங்களா? இது வந்து மாடலர் கிச்சன். நான் ஓப்பன் கிச்சன் தான் மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் எல்லா கிளைண்ட்டுக்கும், ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஓப்பன் கிச்சன் தான் அதிகமாக யூஸ் பண்ண சொல்லுவேன் கிளைண்ட்ஸ்க்கும். ஸோ இது நானே ப்ரிஃபர் பண்ணேன், இந்த இன்டீரியர்ல நானே ப்ரிஃபர் பண்ணேன். இது கொஞ்சம் கிரேபஸ் சேர்த்தனால கொஞ்சம் கச்சா முச்சாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. நம்ம க்ளீன் பண்ணால் பக்காவாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இந்த ஃபில்லர் ஸ்லாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்லேயே பண்ணது, கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணி பண்ணோம் நாங்கள். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்கேன். பேக் சைடில் அவங்க போகிறதுக்கு பின்னாடி கார்டன் ஏரியா இருக்குது, அதை பார்க்குறதுக்கு எல்லாமே அதுக்காக ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்கேன். இந்த 25 lakhs பட்ஜெட்லேயே எல்லாமே கொடுத்துருக்கேன் நான். ஸோ அப்படியே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் இந்த டைல்ஸ்லாம் வந்து நானே பார்த்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்தது. இது பார்க்குறதுக்கு அந்த பிளாக்கோட ஸ்ட்ரக்சரும் இந்த பிளாக்கும் மிர்ச் ஆயிடும் சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பால்கனி இருக்கும், இந்த பக்கம் ப்ரைவேட் டெரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டோட்டல் வியூ அப்படியே கிடைக்கும், பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேர்கேஸும் அந்த ஸ்டென்சரும் பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல் வியூஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் நான் எல்லோ லைட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அதுதான் உங்களுக்கு வந்து லுக் அதிகமாக கொடுக்கும். இந்த பால்கனி சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு பெட்ரூம் சைஸோட பெருசாக இருக்கும். இது மேலே வச்சுருக்கிறது, இது வந்து பிரமிட் ஃபில்லர் ஸ்லாப் சொல்லுவாங்க. இது நான் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம், ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் யூடியூப்லேயும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பிரமிட் ஸ்ட்ரக்சரில் வரும் ஃபுல்லாகவே. இது நாங்கள் வந்து கிரில்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பண்ணுது. இது பால்கனி கிளாஸோட பார்க்கும்போது கொஞ்சம் அந்த லுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் பண்ண ஒரு விஷயம் இது. அப்படியே நீங்கள் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும், அதுக்காக கொடுத்தது. பால்கனி எல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் வரும், எனக்கு பால்கனி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுதான் நீங்கள் பார்க்குறது பிரமிட்ல பிரமிட் ஃபில்லர் ஸ்லாப், இதுக்கு பேரே நாங்கள் தான் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ட்ரை பண்ணி பண்ணது, அது கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறது. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த பக்கம் வந்து ப்ரைவேட் டெரஸ் மாதிரி சென்றாக கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னொரு பெட்ரூம் இது சைஸு. ஸோ ரெட் வித் எல்லோ அதை பெயிண்டிங் கொஞ்சம் எப்பவுமே ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். இந்த செல்ஃப்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? மேலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இது இன்னொரு பெட்ரூம் எல்லோ வித் ஆஷ் கலர். ஆஷ் கலர் வந்து எப்பவுமே கொஞ்சம் லுக் அதிகமாக தூக்கி கொடுக்கும். இதெல்லாம் நாங்களே போடுற டோஸ், பெட்ரூம் டோஸ் கொஞ்சம் லுக்காக இருக்கும் சொல்லிட்டு போன்றது. இப்படி வந்தீங்கன்னா இன்னொரு டாய்லெட், மொத்தம் இதில் 3 toilets இருக்குது, ஒரு காமன் டாய்லெட், 2 attached டாய்லெட். ஸோ அந்த டைல்ஸு எல்லாமே நாங்களே ப்ரிஃபர் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து இந்த டாய்லெட்ஸில் கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு